வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அமேசானில் இன்னொரு செஷன் பார்க்கலாம். அந்த செஷன் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வந்து நம்ம ஆன்போர்டிங்கை பற்றி பேசி முடிச்சிட்டோம். ஆன்போர்டிங்னா என்ன, எப்படி வந்து நம்ம அமேசான்குள்ளே லாகின் ஆகுறது, அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணுறது என்னங்கிறது பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லோடிங். ப்ராடக்ட்டில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை வந்து நம்ம ரெண்டு வகையாக லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரைசிங்லேருந்து ஆர்டர்ஸு, இப்போ உங்களுக்கு இந்த மெனு வந்துடும். இந்த மெனுவில் இப்போ புதுசாக இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம அப்புறம் கவர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய இன்வென்ட்ரியில் ப்ராடக்ட் அப்லோட். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட் அ ப்ராடக்ட்ன்னு போகணும். இன்வென்ட்ரியில் ஆட் அ ப்ராடக்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். இங்கே நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது. தேர் ஆர் டூ வேஸ் யூ கேன் லோட் அ ப்ராடக்ட். ஒன், யூ கேன் டேக் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், ஆர் யூ கேன் க்ரியேட் அ ப்ராடக்ட். ஸோ இப்போ நல்ல வார்த்தையை பார்த்துக்கோங்க, டேக். டேக் இஸ் சம்திங் யூ கேன் டேக் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்னா எப்படின்னா, ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் எடுத்துருக்குங்க, ஒரு சாம்சங்கோடைய ஒரு யூஎஸ்பி ட்ரைவு. அது ட்ரைவை போய் நீங்கள் அமேசானில் செல் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன் டெஸ்க் யூஎஸ்பி அமேசான் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த இது 710 ரூபாவில் இந்த யூஎஸ்பி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 710 ரூபா போட்டிருக்காங்க, சரிங்களா? 32 GB இது. இதை நீங்கள் எத்தனை செல்லர் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் செல்லர் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதர் செல்லர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு அதர் 540 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் இருக்குது, ஆனால் அதில் காட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 710 ரூபா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்டை விற்க போகிற செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை செல்லர்ஸ், ஒரே ப்ராடக்டை எத்தனை பேர், 54 செல்லர்ஸ் விற்கிறாங்க. 54 பேஜ் வரையும் இது நீளுது. ஸோ ஒரு பேஜுக்கு 10 வச்சா 540 செல்லர் ஒரு ப்ராடக்டை விற்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு ப்ராடக்டை டேக் பண்ணுவாங்க. டேக்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் இருக்குது, அந்த பிராண்டட் ப்ராடக்டை நானும் விற்கணும்னு ஆசைப்படும் போது அந்த பிராண்டட் ப்ராடக்டோடைய ஏற்கனவே ஒரு பிராண்ட் ஏற்கனவே அமேசானில் இருந்தால் அந்த ப்ராடக்டை நான் தனியாக க்ரியேட் பண்ணாமல் அந்த ப்ராடக்டை நான் டேக் பண்ணணும். அது வந்து ஒரு வகையான அடிஷன். ஸோ தெர் இஸ் யூ கேன் ஜஸ்ட் அன் ஆட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதோட ஐஎஸ்பிஎன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே போவோம், இந்த ஸ்கேன் டெக்ஸ்கோட ஒரு ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்கும். ஐஎஸ்பிஎன் நம்பர்னால் என்ன, எல்லா ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் உண்டு. புக்கை பொறுத்தவரையும் ஐஎஸ்பிஎன் சொல்லுவாங்க, யூபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூஎஸ்பி நம்பர் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும், இது பேர் வந்து டேக்கிங். ஸோ நம்ம ப்ராடக்ட் லோடிங்கில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று டேக் பண்ணுறது, ஒன்று ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேட்டலாக் வச்சுருக்கேன், அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பிராண்டட் கிடையாது. பிராண்டட் கிடையாதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு GATIN எக்ஸெப்ஷன் ஒன்று எடுக்கணும். அது எக்ஸெப்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நான் பிராண்டட் கேட்டகரிஸ் நீங்கள் லோட் பண்ண முடியும். பிராண்டட் கேட்டகரிஸுக்கு அந்த GTI எக்ஸெப்ஷன் தேவையில்லை. GTINனா குளோபலி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புக் எடுத்துட்டிங்கன்னா அதில் ISBN நம்பர், நல்ல பிராண்டட் புக்கில் கண்டிப்பாக ISBN நம்பர் எழுதியிருக்கும். அந்த ISBN நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் மாதிரி, புக்குக்கு அந்த ஆதார் நம்பர் மாதிரி கண்டிப்பாக அந்த ISBN நம்பர் இருக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் அதை கண்டிப்பாக இல்லாமல் அதான் நம்மளால் ப்ராடக்ட் லோட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒன்று முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூனிக் கேட்டகரி வச்சுருக்காங்க, அது வழியாக தான் லோட் பண்ணணும். ஸோ இந்த லோடிங் பேர் வந்து டேக்கிங். நீங்கள் டேக் பண்ணலாம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட. அப்படி இல்லை, நான் டேக் பண்ண விரும்பலை, எனக்கு தனியாக ப்ராடக்ட் கிளிக் பண்ணோன்னா க்ரியேட் எ நியூ ப்ராடக்ட் லிஸ்டிங் தான் நம்ம பேச வேண்டிய ப்ராடக்ட். ஸோ யூ ஆர் கோயிங் டு க்ரியேட் அ new product. So when you are going to create a new product, the first things what you have to do is you need to select the category, what category it belongs to. So category in pesumbodhu idhiliyum konjam perusa pesavendirukken na, there are some of them are closed category, some of them are open category. And the open category enna, closed category na enna, அது என்ன செய்யணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நான் வந்து ஒரு கோல்டு ஜுவல் பண்ணணுன்னா நீங்கள் உடனே கோல்டு வந்து உங்களால் செல் பண்ண முடியாது, பிகாஸ் தெர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அரவுண்ட் இட். ஸோ தெர் ஆர் ஃபார் லெட்ஸ் டேக் அன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் ஆர் அ ப்ராடக்ட் விச் இஸ் லிட்டில் சீரியஸ் அபவுட் இட், லைக் ஹெல்த். ஸோ யூ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் ஜுவல்லரி. ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சம்திங் கால்டு வெரி சீரியஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் அதை வந்து பார்க்கணும். ஸோ அதை ஒன்று பார்க்கணும். பாருங்கள் இதில் வந்து இயரிங்ஸு அதெல்லாம் வந்து க்ளோஸ்டு கேட்டகரியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ தோஸ் திங்ஸ் யூ நீட் டு பி டேக்கிங் வெரி சீரியஸ்லி அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி யூ ஆர் கோயிங் டு கிரியேட்.